ஹாய் குட்டீஸ், தமிழ் கிளாஸ் தமிழ் பார்ப்போமா? இன்னைக்கு நாம தமிழில் பார்க்க போகிற பாடம் திரிகடுகம். திரிகடுகத்தை பற்றி என்ன, அதனுடைய விளக்கம், அது எழுதியவருடைய சின்ன ஆசிரியர் குறிப்பு, அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மூன்று பாடல்களின் விளக்கம், அவ்வளோதான் திரிகடுகம். ரொம்ப ஈஸி, படிக்கலாமா? திரிகடுகம்னா என்ன? ஃபஸ்ட்டு அதனுடைய ஆசிரியனுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ஒரு செய்யுளுக்கு ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம். நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப சிறப்பும் கூட. ஓகேவா? ஆசிரியர் குறிப்பு பார்ப்போமா? திரிகடுகத்தின் ஆசிரியர் யார்? நல்லாதனார், இல்லையா? இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர். திருநெல்வேலி மாவட்டத்திலேயே திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர். இவர் வந்து சிறு அடுத்தோல் நல்லாதான் அப்படின்னு பாயிரம் அப்படிங்கக்கூடிய ஒரு தொகுப்புல கூறப்பட்டுள்ளது. ஓகேவா? சிறு அடுத்தோல் நல்லாதான் என பாயிரம், அதுவும் இதே போலவே ஒரு புலவர்களால் எழுதப்பட்ட ஒரு பாடல்கள் இருந்த தொகுப்பு, அதுல வந்து சொல்லியிருக்கிறாங்களாம். அது அப்படி சொல்லியிருக்கிறதுனால இவர் வந்து ஒருவேளை போர் வீரரா இருக்கலாமோ அப்படின்னு கருதப்படுகிறதா. ஏன்னா சிறு அடுத்தோல் நல்லாதான் அப்படிங்கும் போது அவர் ஒரு வீரம் சார்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. ஒருவேளை அவர் அந்த காலத்திலேயே ஒரு போர் வீரரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு கருதப்படுகிறதாமாப்பா. அவ்வளவுதான் ஆசிரியர் குறிப்பு. இங்க சொல்லுங்க பார்க்கலாம், நல்லாதனாருடைய ஆசிரியர் குறிப்பு என்ன? இவர் திருகடுகத்தின் ஆசிரியர், இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த திருத்து என்னும் ஊரினை சேர்ந்தவர் இவர். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவர் வந்து சிறு அடுத்தோர் நல்லாதான்னு பாயிரம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இவர் போர் வீரராய் இருக்கலாமோ என கருதப்படுகிறது. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அவர் ஆசிரியரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்து திரிகடுகம் அப்படின்னு என்ன பார்ப்போம். ஒரு நூல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா. அது சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம அதை படிக்கிறோம், நமக்கு அது வாழ்க்கைக்கு தேவையும் படுகிறது. ஓகேவா? இப்போ திரிகடுகத்தினுடைய நூல் குறிப்பு என்னன்னு பார்த்துக்கோமா. ஃபஸ்ட்டு இது எதுக்கு படிக்கிறோம், நம்ம லைஃப்க்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோமா. திரிகடுகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் ஒன்று. அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் திரிகடுகமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 100 வெண்பாக்களை உடையது. இதில் வந்து எத்தனை வெண்பாக்கள் இருக்கும்? 100. நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 3 தான் கொடுத்துருக்குறாங்க, 3 செய்யுள் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 100 வெண்பாக்கள் இருக்குமாமா. ஓகே, புரியுது இல்லையாக்கா உங்களுக்கு? இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேவா? இதில் சுக்கு மிளகு திப்பிலி ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். அதுபோக திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்று மருந்துகளும் சேர்ந்தால் அதுக்கும் திரிகடுகம்னு ஒரு பெயர் உண்டாமாப்பா. புரியுதா? அது போலவே இந்த செயல். இப்போ பாருங்க, சுக்கு மிளகு திப்பிலி. ஓகேவா? இந்த மூணு பொருள் தான் வந்து நமக்கு தெரிஞ்ச மூலிகை பொருட்கள். இதில் இந்த திரிகடுகத்தில் எடுத்துக்கக்கூடிய அந்த திரிகடுகம் அப்படிங்கிறனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கு மிளகு திப்பிலி. ஓகேவா? இதில் சுக்கு பார்த்துருப்பீங்களே நீங்கள் சில இடங்களில், உங்கள் வீட்டில் கூட யூஸ் பண்ணுவாங்களே. இது சுக்கு. மிளகு பாருங்கள், இது நாம் ரசம் இதெல்லாம் வைக்கும்போது யூஸ் பண்ணோம்லையா, ஜீரகத்தோடு சேர்த்து மிளகு. இதுதான் திப்பிலி. தெரியுதுங்களா? இந்த மூணு பொருள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது திப்பிலி. இது வந்து மூன்று வந்து மருத்துவ குணம் உடையது. இது மூணும் எப்படி ஒரு மனிதனுக்கு மருந்தாக செயல்படுதோ, உடல் நலத்தை சரிப்படுத்துதோ, அதுபோல இந்த பாடல்கள் மனிதனின் இதில் கூறப்பட்டுள்ள மூன்று கருத்துக்கள், மூன்று மூன்று கருத்துக்களாக தான் கூறப்பட்டிருக்கும். அந்த கருத்துக்கள் மக்களுக்கு ரொம்ப மன மயக்கத்தையே போக்கி ஒரு தெளிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சிறப்பான செயலாக அமையுமாமா. அதனால தான் இதுக்கு இந்த மூன்று மருந்துகளின் பெயரையே வைக்கப்பட்டுள்ளது, திரிகடுகம் என்று. இப்போ திரிகடுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ இதில் கொடுக்கப்பட்டுள்ள பாடலின் அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? படிப்போமா? தூயவர் செயல்கள். தூயவர்னா யாரு? நல்லவங்க, தூய்மையானவங்கன்னு சொல்லலாம் இல்லையா. அவங்களே பாரு தூயவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தூயவர் செயல்கள் ஃபஸ்ட்டு லைன் என்ன? தூயவர்களுடைய செயல் எப்படிலாம் இருக்கும்? ஃபஸ்ட்டு, உன்பொழுது நீராடி உண்டலும். உன்பொழுது
நீராடி உண்டலும். அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீராட வேண்டும், நீராடிய பின்புதான் உண்ண வேண்டும். அது முக்கியமான செயல். ஓகேவா? மனிதனுக்கு ஒரு தேவையான, ஒரு உடல் நலத்துக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாத செயல்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது உண்பதற்கு முன்பாகவே என்ன பண்ணணும், நீராட வேண்டும், குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் லைன், அவ்வளோதான். அப்படிதா, உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும். அடுத்த லைனுக்கு இது ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும். இந்த செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா என் பெரினும் அப்படிங்கிறது இதுக்கு மேட்சா, ரெண்டாவது லைனுக்கு மேட்சா வரும். என் பெரினும் அப்படின்னு என்ன அர்த்தம், என் பெரினும் அதாவது என்ன உனக்கு கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு பரிசை கொடுத்தாலும் என் பெரினும், புரியுதலையா, என்ன எவ்வளவு நீ பெற்றுக்கொண்டாலும் என் பெரினும். பால் பற்றி, பால் பற்றி அப்படின்னா என்ன மீனிங்கு, பால் பற்றினா ஒரு பக்கமா சார்ந்து சொல்றது. இப்போ ரெண்டு பேர் வந்து ரெண்டு பசங்க இருக்கிறாங்கன்னா, அவன் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் அவனுக்கு தான் நம்ம சப்போர்ட்டாக பேசுவோம் இல்லையா, அது பேர் தான் வந்து என்னது, பால் பற்றி. அவங்களை பற்றி, அவங்களை ஒரு நம்ம அவங்களை பற்றி கொண்டு பேசு, அவங்கள மேல் கொண்டு ஒரு பற்றுக்காக பேசுவோம் இல்லையா, அது பேர் தான் சப்போர்ட்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. அது என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடலும். சொல்லா விடலாம், என்ன சொல்லாமல் இருத்தல், புரியுதா இல்லையா. அதாவது எவ்வளவு பெரிய பெரும் பயன் கிடைத்தாலும், என் பெருன்னா பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல். பொய்யா சொல்லக்கூடாது. இப்போ நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன், எனக்காக நீ வந்து மிஸ்ஸுக்கிட்ட வந்து நானும் அவனும் சண்டை போடல அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் நாம் உடனே செய்வோமா இல்லையா, குழந்தைங்களுக்குள்ள அவ்வளோதான் இருக்கும் இல்லையா, அப்ப அது செய்ய மாட்டாங்க. அதே பெரிய தூயவர்கள் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. என் பெரினும் பால் பற்றி சொல்லாவிடுதல், எவ்வளவு பெரிய பரிசு கிடைத்தாலும் ஒரு பக்கத்தை சார்ந்து எந்த ஒரு பொய் சாட்சியும் சொல்லாமல் இருத்தல். ஓகே, சொல்லா விடலும், விடுதலும், சொல்லா விடுதலும். தோல் தோல் வெற்றி, மூணாவது லைன் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல என்ன, நீராடிய பின்புதான் உண்ண வேண்டும், எவ்வளவு பெரிய பொருள் பொருள் பரிசு கொடுத்தாலும் பொய் சாட்சி சொல்லாம இருத்தலும். தோல் வற்றி சாயினும், தோல் வற்றி அதாவது நம்ம உடல் இருக்கிற தோல் கூட வற்றுற அளவுக்கு உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு உணவின்றி கடந்து, தோல் வற்றி சாயினும், தோல் வற்றி ரொம்ப கீழே சாஞ்சு விழக்கூடிய நிலையில கூட, சான்றாமை குன்றாமை, சான்றாமைன்னு என்ன, ஒழுக்கம் தவறாமை, குன்றாமைனா குறையாமை, சான்றாண்மைனா என்ன, சான்றாமைனா யாருக்காக தெரியுமா, அறிவும் ஒழுக்கங்களும், அறிவும் ஒழுக்கங்களும். குன்றாமை, குன்றுதல்னா குறையறது, குறையாமல் குறையாமலும், அவ்வளோதான். இம்மூன்றும் தூவியம் என்பார் துடில். தூவியம்னா யாரு, தூய்மையானவர்கள். இங்க பாருங்க, தூயன தூய்மை உடையோர், புரியுதா, அப்போ தூய்மை உடையோர் உடைய செயலாக இருக்கும் இம்மூன்றும். எது, உன்பொழுது நீராடி உண்டலும், என்பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும், தோல்வெற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை, இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். உன்னும் முன் நீராடி உண்டலும், எவ்வளவு பெரிய பரிசு கிடைத்தாலும் ஒரு பக்கமாக சார்ந்து ஒரு பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தலும், உடல் மெலிந்து தோல் வற்றி சாயினும், அறிவு ஒழுக்கங்கள் குறையாமல் இருத்தலும், இம்மூன்றும் தூய்மையானவர்களின் செயலாகும். புரியுதா குழந்தைகளா? இது ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது ஒரு வார்த்தைக்கு உனக்கு ஒரு அர்த்தம் தெரியல இல்ல புரியல அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு தெரியுது தோணுதா சொல்லுங்கடா. இங்க பாருங்க, ஆகிய இம்மூன்று எப்படி, மனம் மொழி மெய்களால் தூய்மையுடையவர். மனம் அப்படின்னா என்ன, மனசு தூய்மையா இருக்கணும். மொழி, மொழினா நம்ம சொல்லக்கூடிய சொல்லும் தூய்மையா இருக்கணும். மெய், மெய்னா உடலும் தூய்மையா இருக்கணும், குளித்த பின்புதான் உண்ண வேண்டும். புரியுதா, தூய்மை உடையவர்களாக இருப்பாங்களாமா. அப்படி இருக்கிறவங்க தான் தூயவர்கள். புரிகிறதா? இப்போ தூயவர் செயல்கள் பற்றி முதல் பாடம், முதல் பாடல் விளக்கம் பார்த்தோம். அடுத்த பாடலின் விளக்கம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா? புரியுதா குழந்தைகளா? மீண்டும் பார்ப்போமா?